உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கான அந்த ஆன்லைன் விண்ணப்பம் தற்பொழுது தொடங்கியுள்ளது. நம்மளுடைய தமிழகத்தில் டாக்டர் அம்பேத்கார் அரசு சட்ட கல்லூரியில் படிப்பதற்கான அந்த விண்ணப்பம் தற்பொழுது ஆன்லைனில் தொடங்கியுள்ளது. சட்டம் படிக்க விரும்புபவர்கள் அல்லது வழக்கறிஞர் ஆக வேண்டும் அல்லது நீதிபதி ஆக வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்கள் அனைவரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கான விண்ணப்பம் எவ்வாறு விண்ணப்பிப்பது, அதனுடைய அடிப்படை தகுதிகள் என்ன, கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு, எவ்வளவு மதிப்பெண்கள் இருந்தால் சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்கும், கடந்த ஆண்டு அதனுடைய கட் ஆஃப் மார்க் மற்றும் ரேங்க் லிஸ்ட் என்ன, இதையெல்லாம் பற்றித்தான் முழுமையாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம். அதற்கு முன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மேலும் வேற யாரேனும் சட்டம் படிக்க வேண்டும் அல்லது அரசு கல்லூரியில் டாக்டர் அம்பேத்கார் லா யூனிவர்சிட்டி அதனுடைய பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் என்று இருந்தால் இந்த வீடியோவை அவர்களிடம் ஷேர் பண்ணுங்கள். தற்பொழுது இந்த மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கான விண்ணப்பம் ஆன்லைனில் தொடங்கியுள்ளது. ஏற்கனவே ஒரு யூஜி டிகிரி முடித்தவர்கள் இந்த மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கு தகுதியுடையவர் ஆவார்கள். இதை எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டுமென்றால் ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இதனுடைய இந்த வெப்சைட் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கே இதனுடைய வெப்சைட்டில் tndalu.ac.in இதனுடைய வெப்சைட்டில் உள்ளே சென்றால் இங்கே 3 இயர் எல்எல்பி லா டிகிரி கோர்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்று இருக்கும். இதனை கிளிக் பண்ணி இங்கே உள்ளே சென்றவுடன் இங்கே ஆன்லைனில் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும், அப்ளை ஆன்லைன் என்று இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுடைய அந்த கோர்ஸ் அனைத்தையும் இங்கே வந்து இதனுடைய தகவல் அனைத்தையும் இங்கே நிரப்பி தொடர்ந்து அடுத்தடுத்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து ஆன்லைனில் பணம் கட்டி உங்களுடைய விண்ணப்பத்தை உறுதி செய்ய முடியும். சென்னையில் டாக்டர் அம்பேத்கார் அரசு சட்டக்கல்லூரி பட்டறை பெருங்குடி அங்கே இருக்கிறது. ஏற்கனவே நம்மளுடைய உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருந்தது. ஆனால் 2018 அந்த கல்லூரி தற்பொழுது இந்த சென்னை டாக்டர் அம்பேத்கார் சட்டக்கல்லூரி பட்டறை பெருங்குடியில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பட்டறை பெருங்குடி சட்டக்கல்லூரியில் விடுதியுடன் படிக்க முடியும். அடுத்து மதுரை சட்டக்கல்லூரி, இந்த மதுரை சட்டக்கல்லூரியிலும் விடுதி வசதி இருக்கிறது. அடுத்து திருச்சி, திருச்சியிலும் விடுதி வசதியுடன் கூடிய அந்த மூன்றாண்டு சட்டப்படிப்பு இருக்கிறது. திருச்சியில் மாணவிகளுக்கு மட்டுமே விடுதி வசதி இருக்கிறது, மாணவர்களுக்கு அங்கே தற்பொழுது விடுதி வசதி கிடையாது. அடுத்து கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் மாணவ மாணவியர் இருவரும் சேர்ந்து விடுதியில் தங்கி படிக்கும் அளவிற்கு விடுதி வசதி அங்கே இருக்கிறது. திருநெல்வேலி சட்டக்கல்லூரியிலும் மாணவ மாணவியர் இருவரும் சேர்ந்து அங்கே விடுதியில் சேர்ந்து படிப்பதற்கான விடுதி வசதி இருக்கிறது. அடுத்து செங்கல்பட்டு, செங்கல்பட்டு கல்லூரியிலும் மாணவர் மற்றும் மாணவியருக்கென்ற தனித்தனி விடுதி வசதி இருக்கிறது. அடுத்து வேலூர், வேலூரில் 2017 தொடங்கப்பட்டது, அங்கே தற்பொழுது விடுதி வசதியுடன் கூடிய அந்த மூன்றாண்டு சட்டப்படிப்பு இருக்கிறது. அடுத்து தருமபுரி, தருமபுரியில் தற்போது விடுதி வசதி கிடையாது. அதனை பார்த்து எங்கெங்கு விடுதி வசதி இருக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது செலக்ட் பண்ணவும். ஏனென்றால் விடுதி வசதி இல்லாத கல்லூரிகள் நீங்கள் தெரிவு செய்த பிறகு அதன் அங்கு படிப்பதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் முதலில் எந்தெந்த கல்லூரியில் விடுதி வசதி இருக்கிறது என்பதை பார்த்து கொள்ளவும். அதன் அடிப்படையில் நீங்கள் கவுன்சிலிங்கில் உங்களுடைய கல்லூரியை தேர்வு செய்து கொள்ளவும். ஏனென்றால் கவுன்சிலிங் போகும்போது நாம் நினைக்கும் கல்லூரி அங்கே கிடைக்காது. நீங்கள் கட் ஆஃப்ல அதிக மார்க் எடுத்திருந்தால் முதல் கவுன்சிலிங் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டால் நீங்கள் நினைக்கும் கல்லூரியில் உங்களுக்கு சீட் கிடைக்கும். இரண்டாவது மற்றும் மூன்றாவது கவுன்சிலிங்கில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு நீங்கள் நினைக்கும் கல்லூரி கிடைக்காது. அவ்வாறு இருக்கும் பொழுது நீங்கள் எந்த கல்லூரியில் விடுதி வசதி இருக்கிறது என்பதை பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்து கொள்ளவும். அதன் அடிப்படையில் தற்பொழுது
திருச்சியில் மாணவர்களுக்கு விடுதி வசதி கிடையாது. தருமபுரியில் விடுதி வசதி, மாணவர் மற்றும் மாணவி இருபாலருக்குமே விடுதி வசதி கிடையாது. அதே மாதிரி ராமநாதபுரத்தில் மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கு விடுதி வசதி கிடையாது. சேலத்திலும் விடுதி வசதி கிடையாது. நாமக்கல்லிலும் விடுதி வசதி கிடையாது. ஏனென்றால் இது 2017 2019 வரை தற்பொழுதுதான் அந்த கல்லூரிகள் அங்கு தொடங்கப்பட்டு ஒரு தற்காலிக கட்டடத்தில் செயல்பட்டு வருகிறது. கட்டுமானம் கல்லூரிக்கென்ற கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது முடிவு பெற்ற பின்பே அங்கு விடுதி வசதிகள் மற்றும் இதர சலுகைகள் அங்கே பெறப்படும். அதற்கு முன்பு தற்காலிக கட்டிடத்தில் அந்த வகுப்புகள் மட்டுமே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து தேனி. தேனியிலும் விடுதி வசதி கிடையாது. இப்ப மொத்தம் 14 கல்லூரிகள் இந்த 3 சட்டப்படிப்பு வழங்கப்படுகிறது. அதில் 1 தனியார் கல்லூரி அடங்கும். 13 அரசு சட்டக்கல்லூரியும் 1 தனியார் கல்லூரியும் இருந்து வருகிறது. சென்னையிலுடைய அந்த அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் 321 இடங்களும், மதுரையில் உள்ள அந்த அரசு சட்டக்கல்லூரியில் 181 இடங்களும், திருச்சியில் உள்ள அந்த அரசு சட்டக்கல்லூரியில் 200 இடங்களும், கோயம்புத்தூரில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் 200 இடங்களும், திருநெல்வேலியில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் 200 இடங்களும், இந்த செங்கல்பட்டு, வேலூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாதபுரம், சேலம், நாமக்கல், தேனி ஆகிய சட்டக்கல்லூரிகளில் தலா 80 இடங்களும், சரஸ்வதி சட்டக்கல்லூரி அந்த தனியார் சட்டக்கல்லூரியில் 39 இடங்களும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையிலேயே கவுன்சிலிங் கிடைக்கப்படும். மொத்தம் 1781 சீட்டு மட்டுமே 3 சட்டப்படிப்புக்கான அந்த இடங்கள் இருக்கிறது. இதற்கென்று கல்வி தகுதி என்று பார்த்தால், பல்கலைக்கழக மானியக் குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதாவது ஒரு இளநிலை பட்டப்படிப்பு, அதாவது யூஜி டிகிரி நீங்கள் பெற்றிருக்க வேண்டும். குறைந்தபட்ச மதிப்பெண் என்று பார்த்தால் 45 விழுக்காடு ஆகும். பட்டியலின வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு 40% குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக இருக்க வேண்டும். அடுத்து 9 வகுப்பு வரை நேரடியாக பள்ளியில் வந்து படித்திருக்க வேண்டும். 10 மற்றும் 12 வகுப்பு நீங்கள் நேரடியாகவும் அல்லது தனித்தேர்வு மூலம் கூட நீங்கள் பயின்றிருக்கலாம். மேலும் இந்த யூஜி டிகிரி இளநிலை பட்டப்படிப்பு வந்து நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழி கல்வி மூலமோ அல்லது தொலைதூர கல்வி திறந்த நிலை பல்கலைக்கழகங்கள் வாயிலாக கூட பெற்றிருந்தால் இதற்கு தகுதியானவர்கள் ஆவார்கள். ஆனால் நீங்கள் வந்து பட்டய படிப்பு ஐடிஐயோ டிப்ளமோ முடித்திருந்தால் நீங்கள் அதை நீங்கள் +2 ஆக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள். நீங்கள் 10+2 அதாவது 10 வகுப்பு படித்திருக்க வேண்டும், 12 வகுப்பு படித்திருக்க வேண்டும், +3 3 வருடம் காலேஜ் படித்திருக்க வேண்டும் அல்லது 4 வருடம் இன்ஜினியரிங் வகுப்பு படித்திருக்க வேண்டும். அது நேரடியாகவும் நீங்கள் படித்திருக்கலாம் அல்லது அஞ்சல் வழி கல்வி மூலமாகவும் படித்திருக்கலாம் அல்லது தொலைதூர கல்வி மூலம் கூட படித்திருக்கலாம். ஆனால் டிப்ளமோவோ ஐடிஓ முடித்துவிட்டு 10th முடித்துவிட்டு டிப்ளமோ படித்திருந்தாலோ அல்லது ஐடிஐ படித்திருந்தாலோ அது +2 எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் டிப்ளமோ முடித்து கல்லூரி முடித்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கண்டிப்பாக கன்சாலிடேட் மார்க் ஸ்டேட்மெண்ட் இணைக்கப்பட வேண்டும். அதை கண்டிப்பாக நீங்கள் கல்லூரியில் வாங்கியிருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே கவுன்சிலிங் மற்றும் கட் ஆஃப் மார்க் முடிவு செய்யப்படும். எந்த மார்க்கின் அடிப்படையில் இந்த கட் ஆஃப் மார்க் முடிவு செய்யப்படும் என்றால் பார்ட் 3 அதாவது மேஜர் அண்ட் அலைட் பேப்பர்ஸ் ஒன்லி, அதன் அடிப்படையில் மட்டுமே அந்த கட் ஆஃப் மார்க் மற்றும் கவுன்சிலிங்கில் அழைக்கப்படுவார்கள். அதை தவிர்த்து பார்ட் 1, பார்ட் 2 அல்லது பார்ட் 4 என்ற இதர சப்ஜெக்டில் பெற்ற மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. தற்பொழுது அந்த கடந்த ஆண்டு எவ்வளவு மதிப்பெண்கள், எவ்வளவு கட் ஆஃப் மார்க் இருந்தது என்பதை பார்ப்போம். இது 2 கவுன்சிலிங்களுடைய அந்த கட் ஆஃப் மார்க் தான். இங்கே பார்த்தோம்னா ஓசிக்கு ஓபன் கேட்டகரிக்கு 83.9 அதாவது 84% இருந்தால் மட்டுமே இங்கு சீட் கிடைக்கப்பட்டுள்ளது. அப்படி என்றால் முதல் கவுன்சிலிங் பார்த்தோம்னா அங்கிருந்து ஒரு 5% வைத்தாலும் 89-90% இருந்தால் மட்டுமே ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் இடம் கிடைக்கும். அதே மாதிரி எஸ்டிக்கு பார்த்தோம்னா 60.3% எஸ்டி அருந்ததியினருக்கு 70%. ஆனால் 70.3 இருந்தால் மெரிட் லிஸ்ட் அதாவது சீட் கன்ஃபார்மா இருக்கும். 70% இருந்தால் வெயிட் லிஸ்ட்ல இருப்பாங்க. யாராவது அப்ளிகேஷன் போட்டு அதற்குரிய சீட்டு கிடைத்தும் ஒரு குறிப்பிட்ட தேதியில் அங்கே வந்து அதற்குரிய தொகையை கட்டி உறுதி செய்ய வேண்டும். அவ்வாறு உறுதி செய்யப்பட்டால் அந்த சீட் வந்து மறுபடியும் வேக்கண்ட் ஆகும். அப்பொழுது இந்த வெயிட் லிஸ்ட் உள்ளவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எஸ்சிக்கு வந்து மெரிட் லிஸ்ட் 76.42 அதாவது 76.42%, வெயிட் லிஸ்ட்ல 76.03% இருக்கிறது.
எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தோம் என்றால் 77.0%, அதாவது 77% இருந்தால் மெரிட் லிஸ்டில் இரண்டாவது கவுன்சிலிங் கிடைக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் குறைந்தது 85% எம்பிசியில் இருப்பவர்கள் நீங்கள் கண்டிப்பாக பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி வெயிட் லிஸ்ட்ல இருக்கணும் என்றால் 76.1% இருந்தால் வெயிட் லிஸ்ட்ல இருக்கும். அதே மாதிரி பிசி முஸ்லிம்க்கு 76.7% மெரிட் லிஸ்ட், வெயிட் லிஸ்ட் பார்த்தோம்னா 76.44%. பிசிக்கு பார்த்தோம்னா மெரிட் லிஸ்ட் 80%, வெயிட் லிஸ்ட் 79.2%. இந்த மெரிட் லிஸ்ட் என்றால் கண்டிப்பாக சீட் கிடைக்கும். வெயிட் லிஸ்ட் என்பவருக்கு இந்த மெரிட் லிஸ்ட் உள்ளவர்கள் யாராவது கவுன்சிலிங் போகாமலோ அல்லது கவுன்சிலிங் தேர்வு செய்த பிறகு அந்த கல்லூரியில் சேராமல் இருந்தாலோ இந்த வெயிட் லிஸ்டில் உள்ளவர்களுக்கு கவுன்சிலிங் அழைக்கப்படுவார்கள். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து கடைசி நாள், இந்த விண்ணப்பம் ஆன்லைனில் செய்வதற்கு கடைசி நாள் என்று பார்த்தால் 6/10/2021 மாலை 5:45 வரை விண்ணப்பம் செய்ய முடியும். அதற்கு முன்பாகவே நீங்கள் விண்ணப்பம் செய்து விடவும். மேலும் இந்த அப்ளிகேஷன் தொடர்பாக உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.